ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மயிலை குட்டம் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி இறா குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இறா குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் இறா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி மஞ்சள்தூள் போட்டு நல்லா 3-4 வாட்டி அலசி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 3 தக்காளி பொடியாக கட் பண்ணுது. ஒரு கைப்பிடி புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு கல் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்க்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். பொறிட்டோம். கடுகு சீரகம் பொரிஞ்சிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிறதும் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். இல்லை இஞ்சி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக கலந்து வரட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் எல்லாம் பொடியாக கட் பண்ணி தான் வச்சுருக்கேன், சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிடுச்சு, இதில் இறா போட்டுக்கலாம். இறா லைட்டாக வதக்கி விடுங்க. அது சுருண்டு வர மாதிரி இருக்கும், அதை எடுத்து வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு சுருண்டு வந்துடும். இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். தேவையான உப்பு, மிளகாய்த்தூளும் மஞ்சள்தூளும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை இதை ஊட்டிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். புளியில் கரைச்ச தண்ணி தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன்லேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வைங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூடான சுவையான இறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.